வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கான நிவாரணக் கப்பலை கொடியசைத்து வழியனுப்பினார் தமிழக முதல்வர். பேராதனையில் எரிபொருள் விநியோக பவுசரில் காணப்பட்ட தண்ணீர், தயக்கம் காட்டிய மக்கள். காலி முகத்திடலிலும் முள்ளிவாய்க்கால் நிலவேந்தல் வெற்றிகரமாக முன்னெடுப்பு. தற்பொழுது அமுலாகும் மின்தடை நேரம் எதிர்காலத்தில் குறைவடையும் சாத்தியம். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நாடாளுமன்றத்திற்கு வருகைதந்தார். எம்பிக்களான சனத் நிஷாந்த, மிலா ஜெயதிலக உள்ளிட்ட நால்வருக்கு விளக்கமறியல். இனி விரிவான செய்திகள். இலங்கைக்கான நிவாரணக் கப்பலை கொடியசைத்து வழியனுப்பினார் தமிழக முதல்வர். பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு உதவும் வகையில் தமிழக அரசினால் சேகரிக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் தாங்கிய கப்பலொன்று நேற்றைய தினம் இலங்கை நோக்கி பயணத்தினை ஆரம்பித்தது. சென்னை துறைமுகத்திலிருந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து கப்பலின் பயணத்தினை ஆரம்பித்து வைத்தார். முதற்கட்டமாக இந்திய நாணய மதிப்பில் 8.84 கோடி ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய மருந்து பொருட்கள், 123 கோடி ரூபாய் பெறுமதியுள்ள நிவாரணப் பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கின்றது. இதன் பின்னர் எதிர்வரும் 22ஆம் தேதி இரண்டாவது கட்டமாக இலங்கைக்கு மேலும் சில நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கி உதவுவதற்கு முன்வந்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்திய நாணய மதிப்பில் 80 கோடி ரூபாய் மதிப்புள்ள 40 மெட்ரிக் டன் அரிசி மற்றும் 28 கோடி ரூபாய் மதிப்புள்ள 137 வகையுள்ள மருந்துகள் மற்றும் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள 500 டன் பால்மா ஆகியன வழங்கப்படும் என்று அண்மையில் அறிவித்திருந்தார். இதற்காக தமிழக சட்டசபையில் தீர்மானம் ஒன்றும் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இதையடுத்து இந்திய மத்திய அரசும் இதற்கு அனுமதி வழங்கியது. இதனையடுத்து இலங்கை மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்க 4 அதிகாரிகள் கொண்ட குழுவை தமிழக அரசு நியமித்தது. இந்த குழு இலங்கைக்கு தமிழக அரசு சார்பில் நிவாரணப் பொருட்களை அனுப்பும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிவாரணப் பொதிகளில் தமிழ்நாட்டு மக்களின் அன்புடன் என்ற வாசகமும் அச்சிடப்பட்டுள்ளது. பேராதனையில் எரிபொருள் விநியோக பவுசரில் காணப்பட்டுள்ள தண்ணீர், இதனால் தயக்கம் காட்டிய மக்கள். பேராதனை கெலியோயா எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு வருகை தந்திருந்த டீசல் எரிபொருள் விநியோக பவுசரில் தண்ணீர் இருந்ததினால் அமைதியின்மை நிலவியுள்ளது. நேற்றைய தினம் கெலியோயா எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு வந்த எரிபொருள் பவுசரினை பரிசோதித்த போது அங்கு தண்ணீர் இருந்ததாக கண்டறிந்த போது எரிபொருளை பெற வந்தவர்கள் எரிபொருட்களை பயன்படுத்த தயக்கம் காட்டியதுடன் இதனால் அமைதியின்மையும் நிலவியது. இதன்போது பேராதனையில் போலீசார் தலையிட்டு நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பெனிதனியாவில் உள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மத்திய பிராந்திய காரியாலயத்திற்கு குறித்த எரிபொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக பேராதனை போலீசார் தெரிவித்திருந்தனர். இது தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுஸ்தாபனத்தின் மத்திய பிராந்திய அலுவலகத்தின் சேமிப்பக அத்தியாட்சகர் அந்துல ஹேரத் தெரிவிக்கையில், எண்ணெய் பவுசர்களில் இது ஒரு சாதாரண விடயம். எரிபொருள் பவுசர்களின் மூலம் பகுதியில் சிறிதளவு தண்ணீர் இருக்கும். அதனை எரிபொருள் தாங்கிகளில் இருந்து அகற்றி எஞ்சிய எரிபொருளை பயன்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து எரிபொருள் களஞ்சி சாலைக்கு எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் விருப்பம் தெரிவித்திருந்த போதிலும் பொதுமக்களின் எதிர்ப்பினால் பெனிதனிய கிளைக்கு எரிபொருள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. காலி முகத்திடலிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வெற்றிகரமாக முன்னெடுப்பு. முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் வடக்கு கிழக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பின் ஏற்பாட்டில் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இறுதி யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட ஒருவர் பொதுச்சுடர் ஏற்றியதைத் தொடர்ந்து ஏனைய உறவுகளும் தமது உறவுகளுக்காக சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி மலர்தூவி அஞ்சலி செலுத்தியதாக செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதன்போது முள்ளிவாய்க்கால் பிரகடனமும் வெளியிடப்பட்டுள்ளது. காலிமுகத்திடலிலும் முள்ளிவாய்க்கால் நிலவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. காலிமுகத்தில் போராட்டம் இடம்பெறும் பகுதியில் நேற்று முற்பகல் ஒன்று கூடியிருந்தவர்கள் முள்ளிவாய்க்கால் நிலவேந்தலில் ஈடுபட்டுள்ளதாக செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை முல்லைத்தீவு நகரில் உள்ள சகல வர்த்தக நிலையங்களும் நேற்றைய தினம் மூடப்பட்டிருந்தன. இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் முகமாக இந்த வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன. இதேவேளை வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் நேற்று முற்பகல் முள்ளிவாய்க்கால் நிலவேந்தல் நிகழ்வு அனுப்பிக்கப்பட்டிருந்தது. இழைக்கப்பட்ட மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது.
நாட்டின் 3 தசாப்த காலமாக நிலவிய போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு நேற்றுடன் 13 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. 2009 ஆண்டு மே மாதம் முதல் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக வருடா வருடம் மே மாதம் 18 திகதி முள்ளிவாக்கம் நிலவேந்தல் அனுஷ்டிக்கப்படுகின்றது. வருடாந்தம் மே மாதம் 12 திகதி முதல் 18 திகதி வரையான காலப்பகுதியில் முள்ளிவாக்கல் நிலவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. போரில் உயிர் நீத்தவர்களை தனது வீட்டில் அஞ்சலி செலுத்திய முன்னாள் ஜனாதிபதி, 30 வருட இனப்படுகொலை போரில் நாம் இழந்தவை ஏராளம் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். தனது முகல் நூற்றளத்தில் இடப்பட்டுள்ள பதிவில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற கொடூர யுத்தம் மௌனிக்கப்பட்டு இன்றுடன் 13 வருடங்கள் ஆகின்றன. இந்த நிலையில் உயிரிழந்தவர்களை நினைவுகூர்ந்து தமது இல்லத்தில் விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி. இதுகுறித்து அவர் தனது முகல் நூத்தளத்தில் இடப்பட்டுள்ள பதிவில், நாங்கள் சிங்களவர்கள் தமிழர் முஸ்லீம் என பிரிந்துள்ளோம். அந்த போரினால் நான் ஒரு கண்ணை இழந்தேன். இன்னும் பல இழப்புகளை சந்திக்க நேரிட்டது. போரின் முடிவை கொண்டாடும் இந்த நேரத்தில் வெறுப்புக்கு பதிலாக அன்பை காட்டுவோம், பழி வாங்குவதற்கு பதிலாக மன்னிப்போம் என இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது அமலாகும் மின்தடை நேரம் எதிர்காலத்தில் குறைவடையும் சாத்தியம். மழையுடனான காலநிலை காரணமாக தற்பொழுது அமலாக்கப்படும் மின்தடை நேரத்தில் எதிர்காலத்தில் குறைக்க முடியும் என மின்சார சபையின் சிரேஷ்ட பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. மழையுடனான காலநிலை காரணமாக நீர்மின் உற்பத்தி நிலையங்களை அண்டியுள்ள நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் குறிப்பிடத்தக்க அளவு உயர்வடைந்துள்ளமையே இதற்கு காரணமாகும் என அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இன்றைய தினமும் 3 மணித்தியாலமும் 40 நிமிடங்களும் மின்சாரம் துண்டிக்கப்படுகின்றது. நீர்மின் உற்பத்தி நிலையங்களை அண்டிய பகுதிகளில் உள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தற்பொழுது 50% அளவில் உயர்வடைந்துள்ளதாக மின்சார சபையின் சிரேஷ்ட பொறியியலாளர் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நந்திக பத்திரன தெரிவித்துள்ளார். நீர்மின் உற்பத்தி மூலம் கடந்த வாரம் 210 ஜிகாவோல்ட் மின்சாரம் கிடைக்கப்பெற்றுள்ளது. நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் மேலும் அதிகரித்தால் மின் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க முடியும் என மின்சார சபையின் சிரேஷ்ட பொறியியலாளர் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நந்திக பத்திரன தெரிவித்துள்ளார். இதேவேளை புதுப்பிக்கப்பட்ட சக்தியை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்து சுமார் 3 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் அந்த பணிகள் தொடர்பில் தம்மால் திருப்தியடைய முடியாதுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நாடாளுமன்றத்திற்கு வருகை. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்றைய நாடாளுமன்ற அமர்வுகளில் அவர்களின் பிரசன்னமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட வன்முறைகளை அடுத்து முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகியிருந்தார். இதனைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க புதிய பிரதமராக பதவி ஏற்றுக்கொண்ட நிலையில் நேற்றைக்கு முன்தினம் புதிய பிரதமர் தலைமையில் முதல் தடவையாக நாடாளுமன்றம் கூடியிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்துள்ளதாக தெரிய வருகின்றது. எம்பிக்களான செனத் நிஷாந்த, மிலான் ஜெயதிலக உள்ளிட்ட நால்வருக்கு விளக்கமறியல். நாடாளுமன்ற உறுப்பினர்களான செனத் நிஷாந்த, மிலான் ஜெயதிலக உள்ளிட்ட நால்வர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 9 திகதி அலரி மாளிகைக்கு முன்பாகவும் காலை முகத்திடலிலும் இடம்பெற்ற அமைதியின்மை தொடர்பில் கைதான 4 பேர் நேற்றைய தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதன்போது அவர்களை எதிர்வரும் 25 திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலதிகமாக கைதான மேல்பாகன சபை முன்னாள் உறுப்பினர் அமல் சில்வா மற்றும் திகுவளை கல்கிசை மாநகர சபையின் ஊழியர் ஒருவரும் எதிர்வரும் 25 திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர்களான கனக கேரத் மற்றும் தாரக பாலசூரிய ஆகியோரின் வீடுகள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவங்கள் தொடர்பில் கைதான 5 பேர் பிணையில் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் நேற்றைய தினம் கேகால நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த பிணை வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சரணடைந்த மொரட்டுவ மாநகர சபையின் முதல்வர் சமல்லால் பொர்னாண்டோ கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 9 திகதி காலை முகத்துடல் மற்றும் கொள்ளுப்பட்டி பகுதியில் இடம்பெற்ற மோதல் சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனைத் தவிர சீவக பிரதேச சபையின் தலைவர் ஜெயந்த ரோகண கொழும்பிலும், களனி பிரதேச சபை உறுப்பினர் மஞ்சுள பிரசன்ன களனியிலும் கைதானதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன்
கரந்தனிய பிரதேச சபையின் உறுப்பினர் ஒருவர் அடங்கலாக இரண்டு பேர் கைதானதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கைதானவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைந்துள்ளன. மேலும் பல தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.